படைத்த உலகமெல்லாம் படி இழந்து முடித்தார்கள். பார்வதிக்கு களைப்பாக இருப்பதனால ஒரு ஆலமரத்தடியிலே அமர்ந்து செல்வோம் என்று அமர்ந்திருக்க, 10 வயது பாலகனை மரத்திலே கண்டா பார்வதி கீழே ஆடு மாடு நிக்கி அதுக்கு கொலை குப்பு வேணும்னு அவன் முனிக்குப்புல இருந்து அடிக்குப்பை வெட்டி கொண்டிருந்தான். பார்வதி இதை கண்டா கீழே விழுந்தா இவன் செத்து போவானே, சிவபெருமானே நீர் போய் காப்பாத்தும். பார்வதி, விதி அவனுக்கு எப்படி இருக்கிறதோ அது போகத்தான் அவன் மதி போகும். அதனால என்னால் ஒன்னும் செய்ய முடியாது. அப்படி நீ சொன்னதுனால நான் காப்பாத்தணும் நீ ஆசைப்பட்ட, அவன் கீழே எப்படி விழுவான்? விழும்போது என் அம்மானு விழுந்தா நீ போய் காப்பாத்து, அப்பான்னு விழுந்தா ஆண்டவன் நான் போய் காப்பாத்துறேன். கைலாசம் போவோம் என்று வரும் போது பார்வதி ஆண்டவே நம்ம சொல்லை கேட்கலும் அவளுக்கு ஆங்கார கோபம், பெரிய கோபம். அப்படி ஆண்டவனுக்கு பின்னால் இந்த பார்வதி வரும் போது நாகலோக மனம் இறங்கி இன்னைக்கு நீ பிள்ளை வரத்தை கொடுத்தா நாளைக்கு பின்னால நமக்கு
தான் இடஞ்சல் ஆமா பின்னாலே நமக்கு இடஞ்சல் பின்னாலனா வாழ்க்கையில பின்னால இடஞ்ச வரும் ஆமையே உனக்கு பின்னாலே வரும் நினைச்ச இல்ல பின்காலத்துல வரும்னு சொன்னேன் அப்போ ஆண்டவே இடத்திலே பார்வதி எத்தனையோ சொல்ல ஆண்டவே என்னால முடியாதுன்னாரு சொல்றார் அப்பதான் பார்வதி பார்த்தா என்ன ஆலமரத்துல ஒரு பிள்ளைக்கு உயிரை கொடுக்க சொன்ன மாட்டம்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு இந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் நம்ம அருளால கண்டிப்பா ஒரு பிள்ளையை கொடுக்கணும் கொடுக்கணும் ஒரு பிள்ளைக்கு எட்டு குழந்தையாகவே படைக்க வேணும் என்று ஆமையா பிடிவாதம் கொண்ட அந்த பார்வதா தேவி ஆமா சாமி ஆண்டவனே பகவானே Bye.
ஆடி வாரம் ஆடி
சந்தோஷம் இருக்காதா பின்ன ஏ பிள்ளையே இல்லாதவங்க கையில பிள்ளையை கொண்டு கொடுத்தா எப்படியா இருக்கும் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அதற்கு அளவே கிடையாது பரவு அப்படி ஒரு ஆனந்த மகிழ்ச்சி கொண்டு பெச்சடுத்த என் தாயாகப்பட்ட இந்த மாரியம்மா காளியம்மா முத்தாரம்மா முப்புடாதி முப்புடாதி வடக்குத்தி அம்மா அக்கினி காளி அழகுநாச்சி அம்மா அம்மா அவ எட்டு பேரையும் ஒரு மருத்துவரை கண்டால் எப்படி ஆனந்தப்படுவாரோ அதே மாதிரி அவர்களுக்கு சந்தோஷம் அரும் பசியோடு இருக்கின்றவர்கள் அன்னத்தை கண்ட உடனே எவ்வளவு சந்தோஷப்படுவார்களோ அதே மாதிரி ஒரு ஆனந்தம் அப்படி ஒரு மகிழ்ச்சியோடு அந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் பெற்றெடுத்த திருமக்களை பார்க்க பேரானந்தம் கொண்டு நாகக்கண்ணி என்ன செய்கிறா தெரியுமா எப்படி சீரும் சிறப்புமா பிள்ளையே ரொம்ப
செல்வமா செல்லமா வளர்த்து வராங்க அப்படியாகவே வளர்த்து வரும்போது கைலாசத்திலே பார்வதி பார்த்தா நாமல் படைத்த நாமல் தங்கையின் மகிமையை ஆண்டவன் சிவபெருமானுக்கு நம்ம அறியப்படுத்தணும் நம்ம சக்தியினால் பிறந்தவா நம்ம தங்கச்சி எட்டு பேரும் இதை இந்த இறைவனுக்கு அறியணும் தெரியணும்னா முதல்ல ஆண்டவனை போய் நம்ம பார்க்கணும் பார்வதி கைலாசம் வந்தா ஆண்டவா பரம்பொருளே உங்களை பிரிந்து 48 நாள் ஒரு மண்டலங்கள் முடிந்து போய்விட்டது பிரிந்திருந்த களைப்பை தீர்க்க நம்ம ஏதாவது ஒரு சின்ன விளையாட்டு விளையாடணும் ஆண்டவனும் பார்வதியும் அன்றாடம் விளையாடக்கூடிய விளையாட்டு சுவாவிபுரத்தில் எப்பவுமே சொக்கட்டங்கால் மண்டபத்துல உட்கார்ந்து ரெண்டு பேருமே சொக்கட்டங்கால் விளையாடுவது வழக்கம் அப்போ அன்னைக்கும் இவர்கள் களைப்பை தீர்க்கணும்னு பார்வதியும் சொன்ன போது பகவான் ஆட்டு மண்டி சம்மதித்து சுவாவிபுரத்தில் சொக்கட்டங்கால் விளையாடி கொண்டிருக்க அப்பந்தான் பார்வதி பார்த்தா என் மாறி பிறந்த மகிமையை இந்த மகாதேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விளையாடும் போதே ஆண்டவனை அழைத்து பார்வதி என்ன கேட்டால் தெரியுமா சாமி ஆண்டவா பகவான் Sorry.